வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான பர்னன்ட் கவர்மெண்ட் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்ர்சி ஆஃபீஸில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூன்று விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதாவது மூன்று போஸ்ட்டுக்குமே நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சாலரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பதினைந்தாயிரத்தி இரநூறுந்து மேக்ஸிமம் அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பீஸ் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும் ஸோ அலவன்சஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி இருபத்தாயிரம் கிட்ட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இங்கே முக்கியமாக இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது டைரெக்ட் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ எல்லாருமே ஃப்ரீயாகவே ஜனவரி பதினேழாம் தேதி வரைக்கும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்சும்போது ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணால் மார்த்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய யூடியூப் அப்டேட் மட்டும் இல்லாமல் வெப்சைட் அப்டேட்டுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட் அப்ளிகேஷன் லிங்க் அண்ட் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்க்ரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க மாதிரி விண்ணப்ப படிவம் ஓகேங்களா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இதே மாதிரி ஒரு ஃபார்மேட் நீங்கள் ஓனர் க்ரியேட் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க இங்கே உங்களுடைய பெயர் அடுத்தடுத்து உங்களுடைய முகவரி வந்து பின்கோடோட ஃபுல்லாக ரைட் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஏஜு உங்களுடைய இனம் வந்து இந்து அதாவது இந்த போ நோட்டிஃபிகேஷன் தீன் ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அதை வந்து டிக் பண்ணிடுங்க அடுத்து நீங்கள் ஏதாவது முன்னுரிமை கேட்குறீங்க உங்களுக்கு ப்ரையாரிட்டி கேட்குற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் முன்னுரிமை எந்த பேஸில் கேட்குறீங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணலாம் இதர தகுதிகள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் இதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க மூன்று விதமான பதவிகள் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் மூணு போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மில் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்து இடம் நாலு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய டிசி மார்க்ஷீட்டு ஜாதி சான்று ரேஷன் கார்டு ஜெராக்ஸு முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதற்கான ப்ரூஃபு அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ப்ரூஃபு அதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அதில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுது அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு ஒரு கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை முப்பத்தஞ்சு பார் ஒன்று ஏ மேல ரத வீதி தூத்துக்குடி சிக்ஸ் டூ ஏஜ் டபுள் ஜீரோ டூ அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஜனவரி பதினேழாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு இந்த சமய அறநிலையத்துறையிலிருந்து கொடுத்துருக்காங்க இணை ஆணையர் அலுவலகத்தில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் தூத்துக்குடி இந்த சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் காலியாக இருக்க வேக்கன்சிஸ் வந்து ரெக்யூட் பண்ணுறதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவர் கேட்டகிரியில் சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்து ஐநூறு அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் ஸோ பேசிக் பே இது இதுதான் ஸோ இதோட அலவுன்சஸ்மே இருக்கும் அலென்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சாலரியே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் பேச்சோடு வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரைவிங் போஸ்ட்டுக்கு வந்து இங்கே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் மூன்று வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி பதினைந்தாயிரத்தி ஏழுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் மேலே டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஇன்ஸில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் தாராளமாக மூணு போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர் நைட் வாட்ச்மேன் கேட்டகிரியில் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சேலரி உங்களுக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சரி இருக்கும் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கொடுக்குற அதே சேலரி தான் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கும் பே பண்ணுறாங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி நீங்கள் என் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாஸ் ஆனாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சைக்கிளோட்ட தெரிஞ்சிருக்கணும் நல்ல ஃபி ஃபிசிக்கலி ஃபிட்னஸோடு இருக்கணும் நல்ல உடல் தகுதியுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மேட்சாக எல்லாருமே நைட் பேட்ச்மென்ட் போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கிங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இன சுழற்சி வாரியாக என்னென்ன கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டேட் படி மினிமம் பதினெட்டு வயது முடிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிவாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கவங்களும் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்களும் எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்கெல்லாம் முப்பத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு அரசு விதிகளின்படி வயது வரம்பு தளர்வு அனுமதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு ஹிந்துஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட் டேட் ஜனவரி பதினேழு ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக இதை வந்து ரெண்டு தடவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்டல் கவரில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அதில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையுமே நீங்கள் வந்து மறக்காமல் சென்ட் பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த போஸ்ட்டு கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அலுவலக உதவியாளர் போஸ்ட்டாக இருந்தால் அலுவலக உதவியாளர் பணியிடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் இரவு கவலர் பணியிடத்தை அப்ளை பண்ணுறீங்கன்னா இரவு கவலர் பணியிடம்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓட்டுநர் பணியிடம் அப்படிங்கிறதையே நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட்டுமே எங்கே நீங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த லாஸ்ட்டு டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை அப்ளிகேஷன் சென்ட் பண்ணி அவங்க ரிசீவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஜனவரி பதினேழு ஈவினிங் அஞ்சரை மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடச்சிச்சின்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோங்கிறதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக இந்த செலக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு இன்டர்வியூ பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கான அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் சென்ட் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்டல் கவர் வந்து சேர்த்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அது மூலமாக தான் உங்களுக்கு இன்டர்வியூவுக்கான இன்டிமேஷன் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களை இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட செலக்ஷனுமே இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்